அஸ்ஸலாமு அலைக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கர்பூசணி வச்சு தான் ஒரு ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தர்பூசணி எடுத்துருக்கோம். இன்றைக்கி வெயிலுக்கு இது வந்து இத்தருக்கும் நமக்கு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நோம்புடுறதுக்கு வெயிலுக்கு நம்ம சாதாரணமாகவே தர்பூசணி வந்து நிறையா சாப்பிடணும். இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு பழத்தை பாதி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தோலெல்லாம் நல்லா சுத்தமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஜூஸ் போடலாம். நம்ம பாதி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். நல்லா தோல் நீக்கிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டோம். மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக இருக்கோம், அதனால் பாதி பாதியாக சேர்த்து நம்ம அடைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு தடவையாக நம்ம ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்கிட்டோம். இது பார்க்குறக்கே நமக்கு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நான் சாப்பிட்றமா வந்து உடனே நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இல்லை எப்படி இருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு வேணும்னா நம்ம ஐஸ் கட்டி வந்து சேர்த்த வேண்டியதில்லை. மிக்சியில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்புறமா வந்து எடுத்துட்டு நோம்பிடும் போது நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோடு வந்து நம்ம ஜஞ்சா விதை சேர்த்துக்குவோம். நம்ம இதோட வந்து ஜஞ்சா விதை சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த இந்த கூலிங்க்கு அந்த கூலிங்க்கு நமக்கு வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஜஞ்சாவது சேர்த்து சாப்பிடும் போது ஒரு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.